வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐக்கியா வந்திருக்கோம். துபாயில் இருக்க ஐக்கியா இது, பெருசாக இருக்கும். இன்னைக்கு ஐக்கியாவை சுற்றி பார்க்கலாம். வந்து ரூம் சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதை எப்படி வந்து எந்த ஃபர்னிச்சர் எங்கே வைக்கலாம் அப்படின்னு அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. 63 ஸ்கொயர் மீட்டர், 677 சதுரடி இங்கே பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ரூமாக இருந்தால் கூட இது உள்ள என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு, இதுதான் இந்த ரூமோட சைஸு. இந்த ரூம் எல்லாம் சின்ன சைஸாக இருக்குது. இது உள்ள என்னென்ன ஃபர்னிச்சர் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கிட்ஸ் ரூமை எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து போர்டு, அவங்களுக்கு வந்து இங்கே அந்த க்ரையான்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த டேபிள் லேம்ப்பு ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் குட்டி பெட்டு அழகாக இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பெட்டு. கலர்ஃபுல்லான இந்த ஸ்க்ரீன்ஃபுல்லான ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு லைட்டு நல்லா, இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த பென்சில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே வச்சுக்கிறதுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டேபிள், குட்டி டேபிள், இதெல்லாம் ட்ரா அவங்களுக்குள்ள இது வச்சுக்கிறதுக்கு. இது வந்து கபோர்டு. இதோட ப்ரைஸ் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம ரூம் சைஸ் நம்மளோட ரூம் சைஸ் எவ்வளோன்ட்டு அளந்துட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அவங்க குழந்தைங்களுக்குன்னு தனியாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படியான பொருள்லாம் வாங்கி வச்சா இது உள்ளே வந்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். ஹேங்கர் மாட்டியிருக்கு. குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸை வச்சுக்குவாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க, அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க பென்சில் க்ரையான்ஸு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கபோர்டு வாங்கிட்டோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது பெட்ரூம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெட்டு, அப்போ அங்கே சைடில் வந்து இந்த டேபிள், இது நைட் லேம்ப்புங்க இருக்குது. பெட்ரூம்ல இங்கே ஒரு பீரோ, இது வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ரூம் சைஸ் நம்ம பார்த்துட்டோன்னா இது மாதிரி நம்மளும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். நமக்கு வந்து இடம் வந்து கரெக்டாக நமக்கு அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே இன்ச் டேப் வச்சுருப்பாங்க, பென்சில்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ரூம் சைஸ் அளந்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம ரூமுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, இங்கே ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க. அப்போ ரூம் சைஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா இது மாதிரி நம்மளும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம ரூமை. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், அழகாக இருக்குது. இங்கே நமக்கு தேவையானதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். வாட்ச், அப்புறம் மேக்கப் ஐட்டம் அது வச்சுக்கலாம். இந்த டேபிள் வச்சுருக்காங்க, இது உள்ள இந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கபோர்டு மட்டும் இல்லாமல் இது உள்ள என்னென்னலாம் வைக்கலாம், வச்சா நமக்கு எப்படி வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ரூமில் ரெண்டு பீரோ இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இதோட விலையும் இதில் இருக்கு. இதுக்கு பெட்டுக்கு பக்கத்தில் லேம்ப் இருக்கு. நமக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த சைடு ஒன்று இருக்கு. நமக்கு வந்து எது நமக்கு பிடிக்குதோ எந்த மாதிரி வச்சுக்கலாமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த கபோர்டு இருக்கு, இது உள்ள இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்னு வச்சுருக்காங்க. பெட்ரூம் வந்து சின்ன ஏரியா தான், ஆனால் நீட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம பெட்டியெல்லாம் வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் இருக்குன்றதுக்காக இது வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதோட விலை அங்கே இருக்கும். பெட்ரூமில் இந்த மாதிரி சேரும் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நமக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இதை பார்த்தா நல்ல ஐடியா கிடைக்கும். சின்ன ரூம்லையும் நிறைய ஃபர்னிச்சர் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பாத்ரூம், இந்த பாத்ரூம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
சின்ன இடம் தான். அதுல வந்து இந்த இது அழகா சின்னதா, இந்த கபோர்டு அழகா இருக்கு. இது உள்ள எவ்வளோ வந்து ஜாமான்லாம் வைக்கலான்றதுக்காக பார்த்து காமிச்சிருக்காங்க. நமக்கு டவல் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து வாஷ்பேஷன் தான், வெறும் வாஷ்பேஷன் மட்டுமே இல்லாம இந்த வாஷ்பேஷன் கீழே இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. சின்ன இடத்துல இது ஒரு டைப் ஆஃப் செல்ஃப். இது உள்ள நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். வீடு அப்ப நமக்கு நீட்டா இருக்கும். இது வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். இது இந்த மாதிரி டவல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த டவல் வச்சிருக்காங்க, இதோட விலையும் இதுல இருக்கு. கார்பெட் இந்த இடத்துல போடுறதுக்காக இதையும் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் அதோட விலை அப்படியே இருக்கு. இது பாத்ரூம் செட் அப்படி வச்சிருக்காங்க. இப்படி ஸ்கிரீன் போட்டுக்கலாம். ஷவர் கூபிக்கல் இது. இது வந்து புக் செல்ஃப்ஸ். நம்ம சும்மா ஒரு இடம் தான், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு இதுல புக்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா நீட்டா இருக்கு. இது வந்து ஹால். அந்த ஹாலே வந்து சின்ன இடத்த எவ்வளவு நீட்டா அழகா வச்சிருக்காங்க. இங்க வந்து டிவிக்கு வச்சிருக்க ஸ்டாண்டு, பக்கத்துல வந்து கபோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இது உள்ள எவ்வளவு பொருள் வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சோஃபா போட்டா நமக்கு வந்து இடம் வந்து நல்ல ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும், நிறைய இடம் கிடைக்கும், ரூமும் ரொம்ப நல்ல நீட்டா அழகா இருக்கும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. இங்க ஷூ எல்லாம் வச்சுக்கலாம். ஷூ வச்சுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது. ரொம்ப நீட்டா அழகா இருக்கு. எவ்வளவு ஷூ வேணாலும் வச்சுக்கலாம் அதுல. ஷூ செருப்பு எல்லாமே வச்சுக்கலாம். இதை பார்த்தா ஒரு ஷூ ஸ்டாண்ட் மாதிரியே தெரியல. இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்போது வீடு நீட்டா இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பேக்ல மாட்டுற இடம் இருந்ததுன்னா நம்ம பேக் கொண்டு வந்து வைப்போம். இப்போ பேக் மாட்டுற இடம் இல்லைன்னா தான் டைனிங் டேபிள் அங்கே இங்கே சோஃபா அந்த மாதிரி வச்சு வீடு வந்து நமக்கு ஒரு நீட்டாகவே இருக்காது. செல்ஃப் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கேட்டிங், குழந்தைங்க விளையாடுறதான பொருட்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரியான அதுக்காக இது வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இது வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவைன்னா இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி நம்ம வீட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூல் வந்து கிச்சனில் இல்லை மேலே செல்ஃபில் எதுவும் எடுக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூல். இது இன்பில்ட் ஃப்ரிட்ஜ். இது நமக்கு வெளியே தெரியாது. எவ்வளோ நீட்டாக இருக்கு, அழகாக இருக்கு. உள்ளே நமக்கு தெரியவே இல்லை. ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, என்னென்ன பொருள்லாம் எப்படி வைக்கிறது அதையும் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜ் மேலே எட்டலன்னா அந்த ஸ்டூல் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டூல் வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷிங் மிஷினும் கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதுவும் இன்பில்ட்டாக இங்கே இருக்கு. சின்ன ஏரியாவில் வந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வைக்கிற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த ஸ்கொயர் மீட்டருக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நமக்கு வெளியவே போட்டிருப்பாங்க. இந்த ரூம் வந்து எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொருள்லாம் இருக்கும். நம்ம அது உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி அது உள்ளே நம்ம வச்சுக்கலாம். இது சிங்க். சிங்க் இல்லாமல் சிங்க் கீழேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் கீழே எந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம வச்சுக்கலான்றதும் இருக்கும். அதே மாதிரி அதில் என்னென்னலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பாக்ஸ் எல்லாம் எவ்வளோ சின்ன நீளமா இருக்கு, ஆனா நிறைய குவாண்டிட்டி இதுல கிடைக்கும். இது குக்கர் ரெண்டு ஸ்டவ். இது 4 பர்னர் உள்ள ஸ்டவ்.
அப்புறம் கிச்சன் கேபினெட் எல்லாம் இங்க உள்ள கீழ இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. ஒரு கிச்சனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய பாத்திரம்னா இதுல வச்சுக்கலாம். கெட்டில் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்க வச்சுக்கலாம். இது கிச்சனுக்கு வந்து டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருந்துட்டு நம்ம டேபிள் வந்து கிச்சன் சமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சேர் வச்சுருக்காங்க, அப்போ இது டைனிங்காகவும் ஆயிடுது. ஹால்லையே இந்த டேபிள் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டைனிங் ஹால். ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அதில் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க ஒட்டி வச்சுக்குவாங்க அவங்களோட. மேலையும் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் 27.6 ஸ்கொயர் மீட்டர். நீர் கபோர்டு அந்த ரூம் சைஸ் தான் மாதிரி. இது உள்ள அழகா பெல்ட் வாட்ச் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல பெல்ட் எல்லாம் காணாம காணாம தேடிட்டே இருப்போம். இங்க வந்து பெல்ட் வச்சுக்கலாம், வாட்ச் டை அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு இது உள்ள வச்சிருக்காங்க. இந்த ரூம்க்கு வந்து இந்த மாதிரி நைட் லேம்ப் வச்சிருக்காங்க, அது தகுந்த மாதிரி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அதாவது வந்து பெயிண்டிங்லாம் வந்து என்ன கலர் அடிச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்கிரீன் போடலாம் அப்படின்ற மாதிரியும் இங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பெட்ரூம் தான், அதுலயே வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சோஃபா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து இப்ப நூல்லாம் இதுல வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றது செல்ஃப் மாதிரி இருக்கு. மேல இந்த மாதிரி வச்சிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கலருக்கு தகுந்தது மாதிரி வால் கிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. லைட் நைட் லேம்ப் வச்சிருக்காங்க, பெயிண்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க ரூம்ல அழகா. இது பெட்ரூம்ல இந்த மாதிரி வந்து நம்ம போட்டோலாம் வச்சுக்கலாம். இது பெட்ரூம் இருக்கு, இதுல வந்து சார்ஜ் போடுறது சார்ஜர் இதெல்லாம் நம்ம தேடவே வேணாம், இது பக்கத்துலயே வச்சுக்கலாம். இன்னொரு செட்டப் ட்ரெஸ்ஸிங் ரூம் அது, அழகா அந்த கபோர்டு இந்த மாதிரி ஓபன் ஆகுது. இது ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா நீளமா இருக்கு, ஹேங்கர் எல்லாம் வச்சிருக்காங்க. இது கண்ணாடி வச்சிருக்காங்க, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு ஃபுல் சைஸ் கண்ணாடி வச்சிருக்காங்க. ஓபன் செல்ஸ் இது, இது ஒரு வெரைட்டி ஃப்ரூட் பெருப்பெல்லாம் வச்சுக்கலாம். இது பாத்ரூம்ல இருக்குது, இது உள்ள ஷேவிங் பண்றதுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ இதெல்லாம் இது உள்ள வச்சுக்கலாம். இது ஒரு ஓபன் செல்ஃபா இருக்கு. இது ஒரு வெரைட்டி பாத்ரூம், இதுக்கு டோர்லாம் இருக்கு, இப்படி டோர் இப்படி வச்சுக்கலாம், தண்ணி எல்லாம் வெளியே வராது, தண்ணிக்கு உள்ளே போயிடும். இங்க எல்லாம் ஈரமே இருக்காது, அதான் இங்க எல்லாம் மேட் போட்டு வச்சிருக்காங்க, கீழே எல்லாம் மேட் போட்டிருக்காங்க. இங்க வெயிட் மிஷின் வச்சிருக்காங்க, வெயிட் மிஷின்லாம் இங்க வாஷ்ரூம்ல தான் இருக்கும். இந்த மாதிரி செல்ஃபுக்குள்ள என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க.
அழுகு துணி எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடை இருக்கு, ஒரு ஸ்டாண்டு. இதுல வந்து பேக் மாட்டிக்கலாம், இந்த மாதிரி பையெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இருந்தா என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத வச்சிருக்காங்க. இது மெழுகுவர்த்தி. இது எவ்வளவு பெரிய மெழுகுவர்த்தியா இருக்கு. பில்லோ எல்லாம் வச்சுக்கலாம். பெட்ல உட்காந்து படிக்கலாம், எழுதலாம், அது தகுந்த மாதிரி ஸ்டாண்டு. இது வந்து லிவிங் ரூம், 11 ஸ்கொயர் மீட்டர். இது சின்ன ஒரு லிவிங் ரூம், எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்தெந்த பொருள் எங்க வைக்கலாம் அப்படின்ட்டு லிவிங் ரூம் இருக்கு, ரீடிங் ரூம் மாதிரி இது அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன ரூமா இருக்கு, அது உள்ள டிவியும் பாத்துக்கலாம். ரீடிங் ரூம், சோஃபா இருக்கு, டீபாய் இருக்கு, ரீடிங் ரூம் இருக்கு, டிவி எல்லாமே இந்த ரூம்குள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூம் நல்ல பெரிய ரூமா இருக்கு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பர்னிச்சர் போடுறாங்களோ அப்படி போட்டு வச்சிருக்காங்க. சோஃபாலாம் நல்ல பெருசா இருக்கு, டிவி ஸ்டாண்டு, அப்புறம் அங்க டைனிங் ரூம்லாம் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ரூம் நல்ல பெரிய ரூமா இருக்கு, ரூமுக்கு தகுந்த மாதிரி பர்னிச்சர் வச்சிருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது போட்டோலாம் வச்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சிருக்காங்க. லைட் எல்லாம் ஹேங்கிங் லைட். இந்த ரூம்க்கு தகுந்தது மாதிரியான கபோர்டு இருக்கு. இந்த கண்ணாடி ஒரு மாதிரி இருக்கு, இது அழகா இருக்கு. செடி வச்சிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி செடி வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டைனிங் டேபிள். டைனிங் டேபிள் வந்து ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வச்சு அழகா பண்ணிருக்காங்க. இத பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் வைக்கலாம்னு. அதெல்லாம் டைனிங் டேபிள்ல ஃப்ளவர் வாஷ் வைக்கலாமான்னு இருக்கோம். இது வச்சோம்னா அழகா இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளும் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த ரூம்க்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் வச்சிருக்காங்க. குதிரை ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி பெயிண்டிங்கும் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி ரூம்ல வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வாங்கி நம்மளும் வச்சுக்கலாம். இங்க போட்டிருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வேண்டியான போர்டு, சேர், இதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க ரூம்ல இந்த மாதிரி பெயிண்டிங்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப குழந்தைங்க ரூம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இது மாதிரி வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி பெயிண்டிங், இந்த மாதிரி எல்லாம் லைட்டு இதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரூம் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்க பிரம்மாண்டமான ரூம். ஒயிட் பேக்ரவுண்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்னிச்சர், அதுக்கு தகுந்தது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன கார்பெட் போடுறது, என்ன பெயிண்ட் அடிக்கிறது, என்ன ஸ்கிரீன் போடுறது, எப்படி எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து பில்லோ எல்லாம் இந்த மாதிரி கலர் வச்சிருக்காங்க. அப்ப நமக்கும் ஒரு ஐடியா நமக்கு நல்லா கிடைக்கும், ரூம் அழகா வைக்கலாம். இந்த ஹேங்கிங் லைட்டோட டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. டீபாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீபாய் இருக்கு. டீ ஸ்டாண்ட் மாதிரி மட்டும் இல்லாம இது கபோர்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். நல்ல நீட்டா இருக்கும் வீடு, எதுவுமே வெளியே தெரியாம நல்லா இருக்கும். எவ்வளவு கபோர்டு இருக்கு, எவ்வளவு வேணா உள்ள வச்சுக்கலாம். இது வந்து கேண்டில் வைக்கிற ஸ்டாண்டு, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து டிவி ஸ்டாண்டு தான். இருந்தாலும் இந்த டிவி இருக்க இடத்துல எவ்வளவு கபோர்டு எல்லாம் வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கு. உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். மேல வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து வாங்கின அவார்டு, பிரைஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த சோஃபா ரொம்ப நல்லா இருக்கு, உட்கார்றதுக்கு நல்லா ஸ்பேஸ் நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் உட்காந்து டிவி பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த கபோர்டு உள்ள எவ்வளோ வந்து டம்ளர்லாம் வச்சிருக்காங்க, கிளாஸ் ஐட்டம், டைனிங் டேபிள் செட் எல்லாமே இது உள்ள இருக்கு. இந்த மாதிரி கபோர்ட்லாம் இருந்ததுன்னா வீடு நல்லா நீட்டா இருக்கும். பார்க்க சின்னதா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இது இருக்கு, இது உள்ள இது ஒண்ணு இருக்கு. ஒரு கிச்சன் அரேஞ்ச்மெண்ட், இது சிங்க் இருக்கு, சிங்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஒரு கிச்சன்லயும் ஒரு ஒரு மாடல் இருக்கும். நமக்கு எது பிடிக்குதோ, நம்மளோட கிச்சன் சைஸ் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ரோல் ஆகுற மாதிரி. இது நம்ம சமைக்கிற நேரத்துக்கு இப்படி வச்சுட்டு மற்ற நேரம் இப்படி கீழே உள்ள தள்ளி வச்சுக்கலாம். ஒரு ஒரு கிச்சன் ஒரு ஒரு மாடல். இந்த கிச்சன் வந்து நல்ல பெருசா இருக்கு. பாட்டில்லாம் அழகா இருக்கு. இது வந்து தண்ணிக்கு, அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்லாம் இதில் போட்டு குடிச்சுக்கலாம். இங்கே வந்து கிச்சன் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கிச்சன் வந்து லைட்டிங் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்புறம் என்ன கலர் எது அதுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் எது யூஸ் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மெஷர்மெண்ட் டம்ளர், இப்ப இது பார்த்து நம்ம பிடிச்சிருக்குன்னா இதோட நம்ம நம்பர் பார்த்து சொன்னோம்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது மைக்ரோ ஓவன் இருக்கு, அது கீழேயே இது மாதிரியான நம்ம பாத்திரம்லாம், அவனுக்கு தேவையான பாத்திரம்லாம் வச்சுக்கலாம். இது கபோர்டு, இது ஃப்ரிட்ஜ், அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி லைட்டிங். நம்ம வந்து கிச்சன் வந்து செல்ஃப் எல்லாம் இல்லாம ஒரு ரூம் அந்த மாதிரி கட்டி இருந்தோம் அப்படின்னா, இது மாதிரி ஆர்டர் நம்ம இந்த மாதிரி இது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தா இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கிச்சன், நாங்கள் கிச்சன்ல யூஸ் பண்ணி அந்த யூஸ் பண்ற பாட்டில், இதுதான் இந்த மாதிரி தனித்தனியா அங்கே வச்சிருப்பாங்க. நமக்கு தேவைன்னா எத்தனை செட்டு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். Thank you.
இந்த மாதிரி கிச்சன் வேணும்னா நம்ம வந்து கார்பெண்டரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சுன்னா ரெண்டு நாள் இல்லைனா ஒரு மூணு நாளே நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 5 பர்னர் உள்ள ஸ்டவ். இந்த கிச்சன் நல்லா பெருசா இருக்கு. இதுதான் நல்ல பெரிய பாத்திரமா கூட வைக்கலாம். அதுலாம் பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி மேட்லாம் இந்த டேபிளுக்கு போட்டிருக்காங்க. நமக்கு தேவையான இந்த மாதிரி மேட் வாங்கிக்கலாம். ஒரு ஒருவரே ஒரு ஒரு மாடல் இருக்கு. லைட்டிங்லாம் இருக்கு இந்த டேபிளுக்குள்ள. இங்கே வந்து இந்த மாதிரி இன்ச் டேப் இருக்குது, இங்கே பென்சில் இருக்குது, பேப்பர் இருக்குது. நம்ம ரூம் சைஸை வீட்டிலே நம்ம வந்து அளந்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்க ஃபர்னிச்சர் ரூம் சைஸு இதெல்லாம் அளக்கிறதுக்கு இந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேப்பரில் இருக்கிறது தான், இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பென்சில் இருக்குது, இந்த பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.